அனைவருக்கும் வணக்கம். நான் கதிரவன், தமிழ் கிரிப்டோ மீடியா. ஸோ நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் வந்து பெல் ஐக்கன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நான் டெய்லி போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். ஸோ இதெல்லாம் வந்து புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கிளிக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட வீடியோ மூலிமா ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், புதுசான விஷயங்கள் தெரிஞ்சிக்கலாம். என்னோடய சேனலில் பார்த்திங்கன்னா பேசிக்கான விஷயங்கள் தான் மெயினாக வந்து சொல்லிட்டு ரொம்ப அட்வான்ஸ்டதோட ப்ராப்பரான நாலேஜ் கற்றுக்கிட்டா போதும், அவங்க எப்படி வேணாலும் பண்ணிப்பாங்க. அதை ஃப்யூச்சரில் வந்து அட்வான்ஸ் வந்து கேட்பாங்க. என்னோடய ஃபோக்கஸ் எல்லாமே நமக்கு வந்து இப்போ தான் கற்றுக்குறாங்க அப்படின்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். ஓகே, ஸோ இது வந்து கேட் ஐவோட எக்ஸ்சேஞ்சு. ரிஜிஸ்டர் பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். அது எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணுன்ற இதுவும் என்ன கொடுத்துருப்பா ஆல்ரெடி. ஓகே, வீடியோவில் இருக்கும், தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் இப்படி ரிஜிஸ்டர் பண்ணணுன்றது அனுப்புகிறேன். ஸோ ட்ரேடில் போயிட்டு நான் சில காயின்ஸ்லாம் புக் மார்க் பண்ணியிருக்கேன், ஒரு டாப்பான காயின்ஸ்லாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2-3 டேஸ்க்கு முன்னாடி சில காயின்ஸ்லாம் சொல்லியிருந்தேன், அதுலேருந்து கொஞ்சம் ரேட்லாம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. உதாரணத்துக்கு என்எஃப்டி கொஞ்சம் ரேட் இருக்குது, பேபி டோஜி கொஞ்சம் ஏறி இறங்கியிருக்கு. ஓகே, ஸோ இப்போல்லாம் சேல்ஸ் பண்ண வேணாம். நல்ல ஒரு மடங்கோ இல்லை ஒரு உதாரணத்துக்கு ஒரு $100 போட்டிங்கன்னா ஒரு $150 $200 வரும்போது சேல்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ இருக்கிறது ரொம்ப கம்மியான ரேட்டு. ஸோ மேலோட்டமாக உங்களுக்கு சொல்கிறேன் எந்தெந்த காயின்லாம். இந்த ராக்கான்னு சொல்லக்கூடிய காயின் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மெட்டாவர்ஸ் ப்ராஜெக்ட் சம்மந்தப்படுது, ஸ்டாண்டு ஸோ ஸ்டாண்டு வாங்கலாம் இப்போ இருக்கிற ரேட்டுக்கு. இதில் தெரியுற ரேட்டுக்கு சொல்லலாம். கேடியை வந்து பார்த்திங்கன்னா $22 $22 வீச்சாச்சு, இப்போ $12 இருக்குது. ஒரு 2-3 டேஸ் முன்னாடி வாங்கிட்டீங்கன்னா ஒரு $10-$12 வாங்கியிருக்கலாம். ஈரோ பார்த்தீங்கன்னா இது ஒரு மெட்டாவர்ஸ் ப்ராஜெக்ட் தான், ஒரு 16 சென்ட்டில் இருக்குது. ஸோ இப்போ இருக்கிற ரேட்டுக்கும் வாங்கிக்கலாம். சைதாமா பார்த்தீங்கன்னாலும் சைதாமாவா ஓகே, இப்போ இருக்கிற ரேட்டு தாராளமாக வாங்கி வைக்கலாம். இது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. பேபி டோஜி கொஞ்சம் வாங்கி வைக்கிறதுனால தாராளமாக வாங்கி வைக்கலாம். ஓகே, டிஷ்யூ பார்த்தீங்கன்னாலும் வாங்கி வைக்கலாம் இப்போ இருக்கிற ரேட்டுக்கு. ஏன்னா டிஷ்யூவில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 1 டே கண்டிஷன் பிரகாரம் ஸ்ட்ராங்கான ஒரு அப்டன் மூமெண்ட் தான் இருக்குது. ஓகே, பாருங்கள் 1 டேயில் பார்த்தீங்கன்னா டவுன்லேருந்து உங்களுக்கு பாருங்கள் க்ரீன் வந்துருக்கு பாருங்கள். ஸோ க்ரீன் சிம்பிள் வந்ததுனாலே ஓரளவுக்கு கண்டினியூவாக ஒரு ஹைக் வந்து எதிர்பார்க்கலாம் நம்ம. ஓகே, ஸோ இந்த மாதிரி காயின்ஸ் சூஸ் பண்ணுங்கள், எப்பயுமே புக் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ஐடியா சொல்கிறேன், சிம்பிள் ஐடியா. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு $100 வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒரே காயினாக வாங்காமல் ஒரு 7 காயின் 8 காயின் $10 வாங்கி வைங்க. ஓகேயா, ஸோ ஒரு காயின் வந்து நல்ல ரேட் ஏறும், ஒரு காயின் வந்து ரேட் ரொம்ப கம்மியாகும். ஸோ நல்ல ஒரு $10 போட்டு ஒரு $15-$20 வருதா, ஓகே ஒரு ப்ராஃபிட் வந்துருக்குன்னு சொல்லி சேல்ஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வேறு என்ன காயின் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள், அந்த காயினை வாங்குங்க. அது ஒரு வாரம் 10 நாளில் வந்து ரேட் ஏறும். அது மாதிரி வந்து மாற்றி ரொட்டேஷன் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா இந்த $100 வந்து ஒரு சர்டன் பீரியடில் வந்து $120-$130 வரும். ஸோ அந்த $130 உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ப்ராஃபிட்டை மட்டும் வித்ட்ராவல் பண்ணி வெளியில் வந்து எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இது மாதிரி வந்து ரொட்டேஷனை வந்து பண்ணணும். நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது, இந்த டெக்னிக்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து மீமி காயின்ஸ் ஆகட்டும், ஹால்ட் காயின்ஸ் ஆகட்டும், ஸோ மார்க்கெட் எந்த மாதிரியான சூழ்நிலை இருந்தாலும் நம்மளால் இன்கம் எடுக்க முடியும். நம்ம வந்து ஒரு விஷயம் மைண்டில் வச்சுக்கணும், டெய்லி இன்கம் எடுத்துகிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் நினைக்கக்கூடாது. ஒரு மாதத்துக்கு ஒரு அதிகபட்சம் ஒரு 4-5 நாள் ப்ராஃபிட் கிடைச்சாலே பெரிய விஷயம். ஏன்னா நம்ம பேங்க்கில் போயிட்டு ஒரு பணத்தை போடுறோம், 4 பைசா இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கனாக்கே உங்களுக்கு அவ்வளோ நாள் எடுக்கும் நம்ம பணம் போட்டுட்டு அது பாட்டு உள்ளே இருக்கும். இது அப்படி கிடையாது, உங்களுக்கு சடனாக உங்களுக்கு 50% கூட கிடைக்கலாம், இல்லை 1 மடங்கு கூட கிடைக்கலாம், இல்லை நம்ம லாஸில் கூட இருக்கும். அது சேல்ஸ் பண்ணி வெளியில் எடுக்கிறவர்லேருந்தால் லாஸ். சேல்ஸ் பண்ணாமல் நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு பேங்க்கில் கிடைக்கிற இன்கமோட இது பெரிய லெவலில் இருக்கும். ஈவன் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிற இன்கமோட கிரிப்டோவில் வந்து நல்லாவே இன்கம் இருக்கும். எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு இன்கம் இருக்குது. வாங்குகிற காயினை கரெக்டான காயினாக வாங்கணும், கம்மியான ரேட்டில் வாங்கணும், இதெல்லாம் முக்கியமான விஷயம். ஓகே, ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.